சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய அத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று இங்கு கணக்கதாரா ஸ்தோத்திரத்தோட மகிமையை பத்தி பார்க்கலாம் வாங்கோ ஐந்து வயதிலேயே சந்நியாசம் பூண்டா சங்கரர் சந்நியாசிகள் வழக்கத்தின்படி அன்றாடம் பிக்ஷை எடுத்து உண்பது வழக்கம் ஒரு நாள் பிக்ஷைக்கு ஒரு ஏழை பிராமணர் வீட்டின் முன் நின்றார் பால சந்நியாசி சங்கரர் அவரது ஸ்லோகம் உச்சரிக்கும் குரல் பவதி பிக்ஷாம் தேஹி என்பதை கேட்டு உள்ளே இருந்து ஒரு வயதான பெண்மணி வெளியே வந்தாள் வந்து பார்த்தவள் தயங்கினாள் அவள் கணவன் வெளியே பிக்ஷைக்கு சென்றிருந்தார் வீட்டில் ஒன்றுமே இல்லையே அந்த முதியவர் வந்தால்தான் தெரியும் அன்று ஏதாவது பிக்ஷையில் அவர்கள் இருவருக்கும் உணவு உண்டா என்பது இந்த நிலையில் இந்த பால சந்யாசிக்கு என்ன தானம் கொடுப்பது ஒரு குந்துமணி அரிசியோ பழமோ காயோ கனியோ எதுவுமே இல்லையே பரமேஸ்வரா என்னையே இந்த சங்கடத்துல ஆழ்த்து விட்டாயே என்று கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது அந்த முதிய பெண்மணிக்கு ஆகா இது தோன்றவே இல்லையே எனக்கு என்று பழிச்சென்று ஒரு எண்ணம் தோன்றியது அவளுக்கு பூஜை அறையில் ஏதாவது நைவேத்தியம் செய்த பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கவே இல்லையே விடுவிடுவென்று சென்று தேடினால் கண்ணில் ஒரு மாடப்பிறையில் வைத்த ஒரு வாடிய நெல்லிக்கனி பட்டது இதை எப்படி அந்த தெய்வீக பால சன்னியாசிக்கு பிக்ஷையாக கொடுப்பேன் தெய்வமே வேறு வழியே இல்லையா வெறும் கையோடு அந்த தெய்வீக பாலகனை ஒன்றுமில்லை போ என்று சொல்வதற்கு பதிலாக ஏதோ இதுவாவது இருக்கிறதே என்று கொடுத்து விடுவோம் வெட்கமாகத்தான் இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று மனம் முடிந்து அவள் வெளியே வந்தாள் வந்தவள் கண்களில் நீரோடு அந்த ஒற்றை நெல்லிக்கனி பாலசங்கரின் பிக்ஷை ஓட்டில் எடுகிறாள் ஒரே க்ஷணத்தில் நிலைமை புரிந்துவிட்டது சங்கரருக்கு எவ்வளவு பரம ஏழைகள் இவர்கள் அதித்தி உபசாரம் பண்ண விரும்பினாலும் வசதி இல்லையே இருக்கும் ஒரே நெல்லிக்கனியை தனக்கென்று வைத்து கொள்ளாமல் எனக்கு அளிக்கிறாளே இந்த தாய் என்று நினைக்கும்போது அடுத்து அவர் மனம் அவர்களுடைய தாரித்யம் அல்லவோ குறுக்கே நிற்கிறது இதை எப்படி யார் போக்க முடியும் என்று நினைத்து அவர் அடுத்த நிமிஷமே கண்களை மூடி மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்தோத்திரம் செய்கிறார் அம்மா செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியே இந்த பரம ஏழையின் வறுமையை உடனே போக்க வேண்டும் அவளது தரித்திரம் நீங்க வழி செய்ய வேண்டும் அப்போது பிறந்ததே கனகதாரா ஸ்தோத்திரம் அதற்கு மகாலட்சுமி சங்கரா இவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினைதான் காரணம் பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண் குசேலனின் மனைவியாக இருந்தவள் இவளுடைய கணவன் குச்சேலன் கண்ணனின் அருளால் அளவற்ற செல்வத்தை பெற்று வந்தான் ஆனால் செல்வம் தந்த செருக்கில் இவர்கள் இருவருமே அதை முறையான வழிகளில் பயன்படுத்தவில்லை மேலும் கண்ணனின் அருளால் பெற்ற செல்வத்தில் ஒரு சிறிதும் தானதர்ம காரியங்களுக்கும் பயன்படுத்தவில்லை அதன் பயனாகவே இந்த பிறவியில் இவர்கள் வறுமையை அனுபவிக்க நேர்ந்தது இதில் என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்றாள் மகாலட்சுமி உடனே சங்கரர் மகாலட்சுமி தாயே தாங்கள் சொல்வது சரியே ஆனால் அப்படி வாழும் தரித்திர நிலையிலும் இருக்கும் ஒரே ஒரு பழைய நெல்லிக்கணியை எனக்கு இன்று அந்த முதியவள் அன்போடு தர்மம் செய்தாலே அதற்கு பிரதி உபகாரமாக உதவுங்களேன் எப்போது தங்களின் கடைக்கண் பார்வை இந்த பெண்ணின் மீது பட்டுவிட்டதோ அப்போதே அவர்களின் வினைப்பயன்களும் தீர்ந்துவிட்டதே இனி நீங்கள் அவர்களின் வறுமை நீங்கள் அருள்வதில் தடை என்ன இருக்கிறது என்று கேட்டார் சங்கரர் சங்கரரின் சமத்காரமான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கணிகளாக பொழிந்தாள் கொடுக்கும் தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்பது அங்கே நிரூபணம் ஆகிறது அந்த ஏழை பிராமணரின் குடிசைக்குள் பொற்காசுகள் மழை போல் பெய்கிறது பொன்மழை என்பதுதான் கணக்கதாரா என்று வடமொழியில் சொல்லப்படுவது சங்கரர் என்ன சொல்லி லக்ஷ்மி தேவியை வேண்டினார் ஸ்தோத்திரம் செய்தார் என்பது இந்த இருபத்தி ஸ்லோகங்களில் கணக்கதாரா ஸ்தோத்ரம் என்று சொல்லப்பட்டுள்ளது இதை நாம் அடுத்த பதிவில் கேட்டு மகிழலாம் அர்த்தத்தையும் அளிக்கிறேன் லக்ஷ்மி அஷ்ட லக்ஷ்மிகளாக நமக்கு அருள் புரிகிறாள் ஆரோக்கிய லட்சுமி உடல் நலம் அருள கீர்த்தி லட்சுமி பேரும் புகழும் தர சந்தானலட்சுமி பாக்யம் தர விஜயலட்சுமி காரியத்தில் வெற்றி தர தனலக்ஷ்மி செல்வம் தர தானியலட்சுமி அமோக விளைச்சல் தர சௌபாகிய லக்ஷ்மி சகல சுகபோகம் பெற சாந்தலக்ஷ்மி அமைதி நிம்மதி தர அஷ்ட சித்திகளும் அருள்கிறாள் ஆக இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே கடவுளின் அருளால்தான் என்பதை உணர்ந்து பெற்ற செல்வத்தை முறைப்படி பயன்படுத்தி தான தர்மங்கள் செய்தால் எப்பிறவியிலும் வறுமை நம்மை வாட்டாது நாம் அனைவரும் தினசரியோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா சோத்திரத்தை பாராயணம் செய்தால் வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும் என்பது உண்மை அம்பாளுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் இதை தங்களுடன் பகிர கேட்கும் தங்களுக்கும் எனக்கும் அந்த மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யங்களையும் அருளட்டும் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே நமஸ்காரம்